கொஞ்சி கொஞ்சடி மொஞ்சல்கே புஞ்சிரி கிளி பெண்ணாகே தட்டமணியும் கண்மணியே குஞ்சுகினாலே கசலுகள் பூக்கள ராவுகளில் நிஷலுகள் விரியண மணியறையில் செப்டம்பர் 6ஆம் தேதி குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் ஐஷு. அதிர்ஷ்ட லட்சுமியே எனக்கு மகளாக வந்து பிறந்தது என்னுடைய மகள் ஐஸ்வர்யா. மை போட்டு மை போட்டு மயக்கத்தை வந்தாலே. I'm not a crazy person. இது எப்போ முடியும்? என்ன நிக்காத மழையாக மனசுக்குள் நின்னாலே நிக்காவ குடையாக பிடிக்கும் ரோமியோ ஜூலியட்ட அங்கதான் போறாங்க காதலில் அதாவது நான் வந்து மணப்பெண். இன்னும் ரெண்டு நாளைக்கு என்ன நீங்க தாண்டியா ஆகணும். எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அழகான ஒரு பொண்ணை பார்த்து ஐஸ்தாட் யார் இந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்தேன். பார்த்தப்போ ஐஸ்வர்யா பாஸ்கர் ஹாஸ் அக்செப்டட் யுவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருந்தது. இந்த மூமெண்ட் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹாய் அமிச்சேன். அவங்க வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த கான்வர்சேஷன். அவர் கூட இருக்கும்போது ஐ ஃபீல் ரியலி கான்ஃபிடென்ட், ஸ்ட்ராங்காக இருப்பேன். நான் இருக்கிறத விட இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு அதிகமாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் அக்கு இருக்காரு கூட அந்த மாதிரி இருக்கும். Because you're mine. I feel really lucky to be with him. He is an amazing person. You better stop the things you do. I tell you I ain't lying. Inga love story pathi kekringla. You know I can't stand it. You're running. இது ஒரு 10 வருஷ காதல் கதை. நீ வந்த சொப்பனம் நினைவில் நிறுத்தனம் வரும் எங்கே ஆயிரம் தினம். I'll always love you no matter what. அப்படி ஒரு கனவு மாதிரி இருக்கு. பிகாஸ் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே.
ஃபாரெவர்னு சொல்லலாம். தம்பி வந்து எனக்கு நான் தம்பின்றத விட அவன் வந்து என்னோட பெஸ்ட் கேஷுவலாக அப்படி மூவ் ஆகிட்டு அண்ட் வி எண்டட் அப் கெட்டிங் மேரிட் ஃபைனலி. வீட்டார் குலதெய்வம் சாட்சியாக, குலதெய்வம் சாட்சியாக, கன்னிகாதானம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போன நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா. வாழ்ப்பு 100% ஐஷு இல்லைன்னா அக்கு இல்லை, அதுதான் உண்மை. இவ பிளேஸ்ல வந்து வேற யாரா இருந்தாலும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினாய். ஐஷோட பாஸ்போர்ட், ஓட்டர்ஸ் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு ஒரு வேலெட்டில் போட்டு வைக்கும்போது என்னறியாமல் கண்ணு கலங்குது. வருவே நாள் வரக்கூடும் சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி. இன்னொரு அருமையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின்னு அப்போ அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். அம்மாவனுடைய ஆசீர்வாதமும் அதுதான். ஆல் தி பெஸ்ட். அதற்காக